ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற யூஜிபிஜி செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் டைம் டேபிள் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் டேபிள் வந்து அடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதேமாதிரி இன்னொன்று வந்து டைம் டேபிள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ உடனே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து அடிஷன் கொடுத்தோன்னே நிறைய பேருக்கு வந்து நமக்கு அந்த சப்ஜெக்ட் புதுசாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அது ஏன் கொடுத்துருக்காங்க, அது எல்லாம் ஃபிஃப்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து டவுட் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரெகுலேஷன் 2020 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி என்னென்னு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற யூஜிபிஜி செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் 2021 ரெகுலேஷன் 2017 ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதர் ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து எக்ஸாம் டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எக்ஸாம் டைம் டேபிள் வந்து புதுசாக வந்து ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி அடிஷன் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் டேபிளில் அடிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனை ஆட் பண்ணுறது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் டேபிளில் ஆட் பண்ணுறது இருக்காங்க, ஒன்றுமே இல்லை, அதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மித்தபடிக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒருவேளை ஆட் பண்ண சப்ஜெக்ட் நம்ம படிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அது எழுதுகிற மாதிரி இருக்கும், இல்லைனா அது வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்க அந்த டைட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அந்த சப்ஜெக்ட்குள்ளே ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை அந்த சப்ஜெக்ட்டில் ஏதாச்சும் ஒரு சில அந்த இதில் மட்டும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தனால திரும்ப உங்களுக்கு அடிஷன் சொல்லி இதை கொடுத்துருக்கலாம். இது போக வேறு எதுக்கு அடிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா CCS 345. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் அண்ட் AI. ஸோ ஃபிஃப்த்து செமஸ்டருக்கு December 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபுல் லோன் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலேஷன் 2021 இந்த மாதிரி வந்து அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பழைய டைம் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்காது. ஸோ அதனால தான் ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிஜிக்கும் கொடுத்துருக்காங்க, MBA இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் 5 இயர் ஸ்டூடெண்ட்ஸு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா M17018 இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன் 2015. ஸோ உங்களுக்கு செமஸ்டர் 9 12th January அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் லோன். அதே மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டைம் டேபிள் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து சேஞ்ச் ஆகல, நிறைய பேர் வந்து நம்மளுக்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ கம்மியாக தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இது வந்து அந்த டேட்டில் நடக்கிறதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் ரெகுலேஷன் 2021 ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒன்று என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்குரிய டேட் வந்து ஆல்ரெடி நடக்க வேண்டியிருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு வந்து ஆல்ரெடி நடக்க வேண்டியிருந்தது 26 December, ஆனால் அதை வந்து 30 December வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங்க்கும் 13 December நடக்க வேண்டியிருந்தது 23 December மாற்றிருக்காங்க. ரெண்டுமே ஃபோர் நூன், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு வந்து ஆஃப் நூனாக மாற்றிருக்காங்க. ஸோ இதான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அடிஷனாக என்னென்னு புரிஞ்சிருக்கும், அதுபோக டைம் டேபிள் சேஞ்சஸ் யாருக்குன்னு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அதுக்காக தான் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சில பேர் கேட்டதுக்காக அந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.